ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ ஃப்ரைடே சாட்டர்டே எடுத்தது. இந்த ரெண்டு நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாக கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. காலையில் கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன், 6:30 எந்திரிச்சிட்டேன். இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு தானே அப்படின்னு லேட்டாக எந்திரிச்சோம் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றனால 6 இல்லாட்டி 6:30 எந்திரிச்சிட்றேன். நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். காலையில் எந்திரிச்சு சுண்டல் குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு அப்படியே நான் போய் என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் ரொம்ப நேரம்லாம் பண்ணல, ஒரு 15-20 மினிட்ஸ் தான் பண்ணேன். இன்னைக்கு விளக்கு செஞ்சீங்களா? என்ன செஞ்சிருக்கீங்க? இது என்னது? என்ன பண்ணீங்க? ஆக்சுவலா கையில விட்டு அவ எவ்வளவு அழகா செஞ்சு வச்சிருக்கா. அந்த பிள்ளை அந்த பிள்ள வெயிலுக்கு போகாம நிழல்ல உட்காந்து எப்படி விளையாண்டுட்டு இருக்கு? எப்படியோ அந்த பிள்ள பண்ணுச்சுல்ல. கொடைக்கானல் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் வீட்டில் வேலை சரியாக இருந்தது, ஆஃபீஸ் ஒர்க்கை சரியாக பார்த்துக்க முடியல. இன்னைக்கு என்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆஃபீஸில் வந்து உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னைக்கு ராஜேஷ் கிச்சனில் சிக்கன் 65 மசாலா பேக்கெட் போட்டுட்டு இருக்காங்க. ஏசி வாங்கி வச்சு 1 வீக் ஆச்சு, இன்னைக்கு தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. சம்மர் டைமில் ஏசி வாங்கிட்டு இன்ஸ்டாலேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுறது ஒரு கொடுமை தான். ஃபஸ்ட்டு கீழே அத்தை ரூமுக்கு மாட்டலாம் அப்படின்னு மாட்டிகிட்டு இருக்காங்க. ஜன்னலை க்ளோஸ் பண்ணுங்க. ஜன்னலை க்ளோஸ் பண்ணு. சந்தோஷமா? ஹாப்பியா? இந்த ரூம் அஞ்சுக்கு மட்டும்தான் நீங்க வெளியே வாங்க. அத்த ரூமுக்கு மாட்டி முடிச்சுட்டு அடுத்து எங்க ரூமுக்கு மாட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க. இன்னைக்கு வந்து 2 தான் இன்ஸ்டால் பண்ண முடியும், மித்த 2 நாளைக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க தீனு தான் அவங்க 2 பேர் கூடயும் கூடவே உட்காந்து அவங்க என்ன என்ன பண்றாங்க அப்படின்றத ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். தீனு எல்லாரு கூடயுமே ரொம்ப ஈஸியா டக்குன்னு பேசி பழகிடுவான். எங்கள் ரூமுக்கு மாட்டி முடிக்கிறதுக்கே ஒரு 7-8 மணி ஆகிடுச்சு. இருட்டில் மாட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் வந்து தான் மாட்டினாங்க பிள்ளைங்க ரூமுக்கு. நீ தான் முத ஏசி காற்று வாங்குவ, அங்கே ஒருத்தன் நான் தான் முத ஆன் பண்ணுவேன்ட்டு நிற்கிறான். கீழெல்லாம் மண்ணாக இருக்குது, அதை மிதிச்சுட்டு ஆடாதீங்க. கீழே இருங்க, கீழே முத அவங்க பிளக்கை மாட்டட்டும், சுவிட்சை போடட்டும். இல்ல இன்வெர்டர் வைக்க தேவையில்லையா? எப்படி சார் கேப்பலாம்? இங்க வோல்டேஜ் பொசிஷன்ல தான் இருக்கானே. இது இல்ல, நாளைக்கு வந்து மீதி 2 வா மாட்டுவாங்க. அப்ப எங்க ரூம்க்கு? நாளைக்கு ஒரு ரூம் கேளே, ஒரு ரூம் நாங்க வாங்கவே இல்ல. போய் சொல்லாத பண்ணி. பெரிய ஜீரோல இருக்கு இப்பதான்.
என்னமா ஏசியில் போட்டதுனால இவ்வளோ நேரம் தூங்கிச்சு, மணி 8 இல்லைன்னா 6 மணிக்கு எழுந்துச்சு வந்து டிவியை போட்டுருக்கேன். அவங்களா எழுந்திரிச்சிட்டாங்களா இல்லையா? பாத்தியா இது வேகமா வந்து அவங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் டிவி தனியா பாத்துக்கலாம். எந்திரிச்சது பல்லு விளக்கணும். இன்னும் தூக்கமே இன்னும் தூக்கமே கலையில. அதுங்களோட டிவி அதுங்களோட டிவி அதுங்களோட டிவி. சரி சரி, இன்றைக்கி கண்மணி மட்டும் இல்லை, நானுமே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பாலக்கீரை இருந்தது, பாலக் பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாலக்கீரையை வேக வச்சிட்ருக்கேன். கீரையை ரொம்ப நேரம் வேக வச்சிடாம 2-3 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை இந்த மாதிரி சாஃப்டாக வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கீரை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கீரையை ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பண்ணிய போகிறேன். பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி பன்னீர் கிரேவி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாலக்கீரையெல்லாம் வச்சு பண்ண போகிறேன். வீட்டில் மாவு சுத்தமாக காலியாகிருச்சு, அதனால் இன்றைக்கி சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சும்மா கொஞ்சமாக 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி போடுறேன் அப்படின்னா கையிலேயே பிசைஞ்சுக்குவேன். இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுறேன், நிறைய பண்ணணும் அப்படின்றனால பிரீத்தி ஜோடியாக்கு வந்து யூஸ் பண்ணேன். நான் இப்போ செய்கிறதை விட பிரீத்தி ஜோடியாக்கில் நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு அதை எடுத்து வச்சுட்டு நான் பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீரை நல்லா ஆறுனதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பிளேட்டில் இருந்து அந்த கீரை வேக வச்ச தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும், இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், ஒரு வரமிளகா தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிவிட்டு, சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்து கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசமும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளியில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூடவே காரத்துக்கு ஏற்ப தனிமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதையும் ஒருக்க நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கீரையோட கலர் சேஞ்ச் ஆகாமல் சமைச்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு 200 கிராம் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டு பன்னீர் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் 1-2 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சுக்கலாம். பன்னீர் சீக்கிரமே வெந்துடும். பன்னீர் போட்டு கிளறி விடும் போது லைட்டாக அந்த மாதிரி கோர்த்து கோர்த்து கிளறி விட்டுக்கோங்க. பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வெந்தது அப்படின்னா ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆயிடும், அதனால 1-2 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு, பன்னீர் சூப்பராக வெந்துருச்சு, நம்ம பாலக் பன்னீரும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுறேன், அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஊற்றிக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருந்தது, சாதத்து கூட வச்சு பரட்டி சாப்பிட்றதுக்குமே வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே வந்து பிள்ளைங்க ரூம்லேயும் கமலோட ஆஃபீஸ் ரூம்லேயும் ஏசி மாட்டிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு அவங்க ரூமில் மாட்டினதும் சந்தோஷம் தாங்கலை. பிள்ளைங்கக்கிட்ட அவங்க ரூமில் ஏசி இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். கீழே 4 ஏசி இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக எங்கள் ரூமில் ஏசி இருக்குது ஏசி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ரூமில் மாட்டினதுக்கப்புறம் சந்தோஷம் தாங்கலை அவங்களுக்கு. என்னங்கம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு ஓ வீடா உங்க அண்ணன் வீடா? நீ மேல போறியா? இந்த வீடெல்லாம் வேணாம், நமக்கு ஒரிஜினல் வீடு வச்சுக்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க?
பிள்ளைங்க ஏசி பாக்ஸ்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கவும் அதை எடுத்து கட் பண்ணி வீடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஆளாளுக்கு ஒரு மூலையில் அவள் ஒரு வீடு, இவள் ஒரு வீடு, அவள் ஒரு வீடுன்னு தனித்தனியாக கட்டிகிட்டு இருக்காங்க. எங்கிட்ட வெயிலில் போய் விளையாடாமல் டிவி முன்னாடியே உட்காந்துருக்காம ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தா போதும் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். வாங்கிக்க, வீடு கட்டி முடிச்சிட்டிங்களா? கோட்டையா கட்டிட்டீங்களா? என்ன கோட்டை? ஓ, நீங்க தான் மேனேஜரா? கேகே கோட்டை. கமல், இது ராஜேஷ் கிச்சன் கோட்டை. என் கோட்டைக்குள்ள நீங்க வந்து கோட்டை கட்டிட்டு இருக்கீங்களா? கேகே கோட்டை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாரு, பெட்ஷீட் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, லொட்டு, லொசுக்குன்னு, தலகாணி, தலகாணி எத்தனை எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? சேட்டை. இப்போ இது எல்லாத்தையும், இப்போ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். பிள்ளைங்க நைட் டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. மகா ஃபோன் பண்ணி நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நைட்டு 10:30 வந்தா. ஏன்டி இந்நேரத்துக்கு அப்படின்னு கேட்டால், பிள்ளைங்க தான் ஃபோன் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொன்னாங்க, அதனால் வந்திருக்கேன், காலையில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால். கயல், கண்மணி, காருண்யா மூணு பேர் சேர்ந்து விளையாடுறாங்க. தீனு ஒரு பையன் தனியாக இருக்கனால அவனுக்கு போர் அடிச்சிருச்சு, ஃபோன் பண்ணி அம்மாவை கூப்பிட்டுட்டான். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.